உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஈயூக்கு போய் அங்க பேசியிருந்தார். அது மிக பெரும் சர்ச்சையா மாற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது மேற்குலக நாடுகள் கிட்ட என்னங்க நேட்டோ இன்விடேஷன் இன்னும் வரல, நாங்க இதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு பார்லிமெண்ட்ல, அந்த பார்லிமெண்ட்ல அவர் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஈயூக்கு போய் ஈயூலயும் பேசிக்கிறார். இப்ப ஈயூல பேசும்போது அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, அதாவது இருக்கக்கூடிய சாராம்சங்கள் மட்டும், இருக்கக்கூடிய பாயிண்ட் விட்டு விட்டா எடுத்து பேசும்போது என்ன புரிய வருது அப்படிங்கிறது போல நம்ம பார்க்க போறோம் இந்த இதுல. குறிப்பா அவர் சொல்லக்கூடிய மொதல் பாயிண்ட், ட்ரம்ப் அவர்கள் கூட நாங்க பேசியிருந்தோம் இல்லையா, அந்த கான்வர்சேஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒண்ணு உக்ரைனான நாங்க எங்க கிட்ட நேட்டோ மெம்பர்ஷிப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கணும், நாங்க நேட்டோவை சூஸ் பண்ணணும் அணு ஆயுதத்தை கம்பேர் பண்ணும்போது. அது ரஷ்யாவுக்கு தான் நல்லது, நாங்க அணு ஆயுதம் வச்சிருந்தோம் உங்களுக்கு கெட்டது தானே, நாங்க நேட்டோவை தான் சூஸ் பண்ணோம், ரஷ்யாவுக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிறோம் நாங்க. அதாவது பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோடை வந்து சிறுசாக்கி காட்டணும் அப்படின்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும்ட்டு. ஸோ அது போல பியூர் தரப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ சில அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுவும் குறிப்பா ஜெர்மனில இருந்து அங்க திடுக்குடுமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடான சில விஷயங்கள் பார்த்தலாம். அது ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு ஜெர்மனியில இருக்கக்கூடிய சில நபர், அதாவது ஜெர்மனியோட பிளட் பத்திரிகை இருக்கு இல்லையா, அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எங்க கிட்ட சில அஃபீஷியல்ஸ் சொன்னாங்க, அவர் பேர் சொல்ல முடியாது, ஆனா சில அஃபீஷியல்ஸ் சொன்னாங்க எங்களுக்கு என்னன்னா, ஒரு சில வாரங்கள் தான் உக்ரைன் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவங்க ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதாவது அணு ஆயுதங்கிறது உக்ரைன் கிட்ட இருந்துச்சு, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசி உக்ரைனுக்கு விடுதலை கிடைக்கும் போது அதை பிடிங்கி ரஷ்யா வச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல ரஷ்யா அமெரிக்காவுக்கு வேணுங்கிற விஷயங்களை ரஷ்யா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள நடந்திருந்தது. ஸோ அந்த டைம்ல உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்தது, அணு ஆயுதத்தோட உக்ரைன்லயும் நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும், பாசிபிளி முடியுமா இல்லையா அப்படின்ற கேள்விகளோட செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி கேட்டுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் தரப்புலேயும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, பட் ஆனால் இது ரிலேட்டடாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இல்லை உக்ரைனை எக்காரணத்தை கொண்டும் அணு ஆயுதத்தை செய்ய நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள் தரப்பு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரெண்டாவது நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இணையணும், அதுதான் அவர் சூஸ் பண்ணிக்க தான் சொல்லியிருக்காரு. இப்போ நேட்டோவில் வந்து உக்ரைன் இணையணும் அப்படின்னா மேற்குலக நாடுகள் அது ஒத்துக்கணும், நேட்டோவில் இருக்கிற நாடுகள் எல்லாருமே ஒத்துக்கணும். பட் ஆனால் இப்போ ஒருமித்த கருத்துக்கள் இல்லாததுனால இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லைங்க அப்படிங்கிறது போல தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ உக்ரைன் என்ன செய்ய போறாங்க, அணு ஆயுதத்தை கையில் எடுக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கேள்விகள் வர்றதுனால உக்ரைன் ஒருவேளை அணு ஆயுதங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கிறாங்க, அணு ஆயுதங்களை கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல ஒரு சூழல் வருதுன்னா, எந்த பகுதியில வைக்க முடியும் இது போல விஷயங்களை, அணு ஆயுதத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் இல்லை அணு ஆயுதம் செய்ய போறாங்கன்னா ஸ்டோர் பண்றது எந்த பகுதியில் முடியும் அப்படின்னு பார்த்தா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய அணு உலைகளுக்கு கீழே கண்டிப்பா இது போல விஷயங்களை ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப ரஷ்யாவை உக்ரைன் டெம்ட் பண்றாங்களா, உக்ரைனோட அணு உலைகள் மேல தாக்குதல் பண்றதுக்காக ரஷ்யாவை டெம்ட் பண்றாங்களா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார், ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அணு உலைகள் மேல தாக்குதல் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க, ஆனா இப்ப வரைக்கும் அது போல எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்கல. ஒருவேளை இவர் தரப்புந்து இப்படி ஒரு ஸ்பீச் வர்றதுனால பல அனலிஸ்ட் தரப்புந்து கருத்துக்கள் எப்படியா இருக்குன்னா, என்னங்க நான் சொல்லிட்டேன்னு அடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வந்து அடிங்க அப்படின்னு பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் போட்ட டிராப்ல ரஷ்யாவை விளைவிக்கிறதுக்காக போடக்கூடிய திட்டங்கள் இது அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு, பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இது போல. அது கூட நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன வேலை, இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை முடிச்சு முடிச்சு போட்டு பிரம்மாண்டப்படுத்தி பேசுறதுக்கு பல நபர்கள் இருக்காங்க. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது, இப்போ நடந்துருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க இருக்குன்னு இதை இன்னொரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். ஏன்னா என்னோட மூளை கொஞ்சம் சரியில்லை, அதனால அது வேற மாதிரி யோசிப்போம். எப்படின்னா, இந்த ஈராக்ல வந்து ஈராக் ஈரான் சண்டை நடந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்கு அதிகமான ஆயுத உதவிகள் மேற்குலக நாடுகள் செஞ்சாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேலை செய்யலை. இப்போ எப்படி உக்ரைனுக்கு அதே போல செய்யலை, ஈராக் தோத்து போயிட்டாங்க, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈராக் வந்து சரி வரல, அப்போ அந்த பிராந்தியத்தில் அவங்களோட கட்டுப்பாட்டு கொஞ்சம் வேணுமா இல்லையா, ஆயுதங்கள் கொடுத்து உதவுனாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஈராக்ல கெமிக்கல் வெப்பன் இருக்குதுங்க, எங்க நீங்க தான் கொடுத்து உதவுனீங்க அப்படிங்கிறதோட பலருக்கும் அந்த டைம்ல கேட்கணும்னு தோணிருக்கோம். ஆனா அந்த டைம்ல எந்த நாடுகளும் கேட்க முடியாது இல்லையா, இப்ப யூடியூப் அது போல எதுவுமே இல்லை. ஸோ அதனால அவங்க சொல்றதா நியாயம் அப்படிங்கிறது போல எல்லாரும் நம்பிட்டு, ஓஹோ ஈராக் கிட்ட ஆயுதங்கள் கொடுத்து உதவுனா அந்த நாடு கெமிக்கல் குண்டுகளை தயாரிச்சிட்டாங்க பாருங்களேன் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் அதிருப்தி இருக்குமா இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அமெரிக்கா உள்ள போந்து இப்ப வரைக்கும் எந்த அளவுக்கு ஈராக்க
சூப்பரா வளப்படுத்தி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிறாங்க மேற்குலக நாடுகள். இப்போ உக்ரைன் வந்து உக்ரைனுக்குள்ள மேற்குலக நாடுகள் உள்ள வராங்க அப்படிங்கும் போது ஒரு நியாயப்படுத்துதல் வேணும். ஐயோ உக்ரைனுக்குள்ள அணு ஆயுதம் இருக்குதுங்க, அதனால நாங்கள் அதை தடுத்து நிறுத்தத்துக்காக போறோம். இல்லைன்னா உக்ரைன் இப்போ எப்படிங்க ஈரான் சொல்லிட்டு இருக்கிறாங்க 6 மாசம் தான் அப்படின்னு பல வருஷ காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த 6 மாசம் வந்த மாதிரி தெரியல. இப்போ இந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, நாங்கள் உள்ள போய் தடுக்க போறோம், ஐயோ இல்லைன்னா உலக போற வந்துடும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லைன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மிரட்டுறாரு மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை மிரட்டுறதுனால மேற்குலக நாடுகள் மேலே இவர் போர் தொடுத்துருவாரா, ஏன்னா நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் ரஷ்யா போய் அடித்தோம். ஏன்னா அந்த பாயிண்ட் எக்கனாமிக் பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 5 பாயிண்ட்ல மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா ஒன்று ரஷ்யா அண்ட் அலைஸ் இதை யூஸ் பண்ண போறாங்க, முதல் பாயிண்ட் அதை நல்லா பார்த்துக்கணும். இல்லைன்னா யூரோப்பியன் யூனியன் அண்ட் அலைஸ் யூஸ் பண்ண போறாங்க. இந்த பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது மரியாதையா நாங்கள் கேட்கலாம் செஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் ரஷ்யா கிட்ட போயிடும் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டுறாரா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. அப்படி போறாங்கன்னா என்ன நடக்கும், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கி உக்ரைன் வந்து மேற்குலக நாடுகள் அடிக்கும், அதுவும் குறிப்பாக போலாண்ட் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல விஷயங்கள் இங்கே நடந்துருமா அப்படின்ற ஒரு திரும்ப திரும்ப தோணுது, விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது போல தோணுது. இப்போ என்ன நடக்க போதீங்க அப்படிங்கிறது போல பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏங்க நான் பேசின மீனிங்கே வேற, நீங்களா என்னென்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அணு ஆயுதம் இருக்குதுன்னு நான் சொல்லிங்க, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலன்னு சொன்னேன் புரியுதுங்களா அப்படிங்கிறது போல அவர் அதற்கு வந்து மாத்தி பேசிக்கிறாரு. பட் ஆனால் இந்த விக்டரி பிளான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் உலகப் போரை நோக்கி கொண்டு போகுதுங்க அப்படிங்கிறது போல பல தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்கு. அதுவும் நேட்டோவோட புது சீஃப் இருக்கிறார் இல்லையா ரூத்தி அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த பீஸ் பிளானை நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம், இதை வந்து எடுத்தவங்க ஒருத்தோன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டோரை சாத்தி வச்சுட்டு பேசுவோம், க்ளோஸ்ட் டோர் மீட்டிங் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுகளுக்கு வந்து செய்வோம். நவம்பர் மாதம் ராம்ஸ்டைன் ஃபார்மேட் மீட்டிங் நடக்க இருக்கு. இப்போ ஹரிக்கைன் வதில் அதனால தான் தள்ளி போயிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் அதோட அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது போலாண்டு தரப்புலேருந்து என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா, அதுங்க இந்த பீஸ் பிளான் இருக்குல்லங்க இதுக்கு நாட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு இருக்காங்க. ஜெர்மனோட ஸ்கால்ஸ் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எங்க அது உக்ரைனோட முடிவுங்க, அது அவங்களோட இது, நாங்கள் வந்து அதுக்கு முழுமையாக ஆதரவுலாம் கொடுக்குறோம்ல, இல்லை அது அவரோட கருத்துக்கள் அப்படிங்கிறவங்கள சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதே ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிஷ் மெர்ஷ் அவர்கள், இவர் யாருன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்ட்டி, நம்ம ஊரில் எப்படி பிஜேபி, ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்ட்டி, ஐயோ பிஜேபி மட்டும் சொல்லக்கூடாது, பிஜேபி காங்கிரஸ் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரும் கட்சி, சிடியும் கட்சி, அதோட தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ரஷ்யாவுக்கு அல்டிமேட் கொடுக்குறேன், அடுத்து 24 மணி நேரத்தில் உள்ள இருக்கிறாங்க இல்லையா வெளியே ஓடி இன்னும் மூட்டையை முடிச்சுலாம் கட்டிட்டு வெளியே போகல அப்படின்னா இப்போவே எல்லா ரஷ்யன் தூக்கிட்டு டாரஸ் மிசைலை உக்ரைனை கொடுத்துருவோம், ரஷ்யாவோட எங்கே வேணாலும் எடுத்து வீசு அப்படிங்கிறது போல் நான் பர்மிஷன் கொடுத்துருவோம் பார்த்துக்கேன் அப்படிங்கிறது போல் இவர் தரப்புலேருந்து ஒரு அல்டிமம் வந்து ரஷ்யா கொடுத்துட்டாரு. இதனால ரஷ்யாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் அந்த அளவுக்கு பயந்து ஓடுறாங்க உக்ரைன்லேருந்து. அதில் ஒரு வீடியோ பதிவு லோடாக இருக்கும், வீரர்கள்ங்க துப்பாக்கி கூட இல்லை புரியுதுங்களா, துப்பாக்கி வண்டி வாகனம் எதுவுமே இல்லை, சாப்பாடு பேக் எதுவுமே இல்லை, அப்படியே லிட்ரலாக 200-300 பேர் அப்படியே கூட்டம் கூட்டமாக ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க அடி. அது அவங்க ஓடும்போது பின்னாடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து தாக்குதல் பண்ணுது, ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட அட்டாக் நடக்குது, பாவம் வீரர்கள்லாம். அதாவது இது வந்து ரஷ்யாக்குள்ளே நடக்குது அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள், அதாவது ஜெர்மனி கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ அதனால இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கிறான்னு போகிறோம், எதுக்கு சண்டையெல்லாம் போட்டு ஜெர்மனி வந்து பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்கெல்லாம் கர்ஸ்க்குள்ளே போனாங்க இல்லையா, பின்வாங்குறாங்களா உக்ரைனோட வீரர்கள், இல்லைன்னா இல்லை இல்லை ஜெயிச்சு வெற்றி கொடியோட ரிட்டர்ன் வராங்க, நாங்கள் ஜெயிக்க போகிறேன்னா ஜெர்மனி வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக, இல்லைன்னா இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. பட் உக்ரைனோட வீரர்கள் எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணியாக ஓடுறாங்க அப்படிங்கிறது போல புரியுது, நிராயுத பாணியாக வெற்றி கொடி எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு வராங்க திரும்ப அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இல்லையா, ஏன்னா நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட பக்தர்களாக மாறிடும், அதனால ஸ்லாவா உக்ரைன்றது தான் இருக்கணும், தோல்விங்கிறது உக்ரைனுக்கு இல்லை, அவர் அதோட வெற்றி பிளான்ல இருக்கார். ஏன்னா ரஷ்யாவோட நாங்கள் நெகோசியேட் பண்ணோம்னாலே ஒன்று நாங்கள் நேட்டோவில் இருக்கணும், அது டேர்ம்ஸ் அவர் வந்து வச்சுக்கிறார், பேச்சுவார்த்தைக்கு போகணுனாலே அவர் டேர்ம்ஸ் வச்சுக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அதிகமான ஆயுதங்களும் நேட்டோ மெம்பர்ஷிப்பும் வேணும், அப்போ தான் நாங்கள் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைக்கே போவோம், அவ்வளோதான் டாட் அப்படிங்கிறது போல
ஜலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உக்ரைனோட அதிபர் வாலண்டியரா இந்த பிரச்சனையை பெருசாக்கணும், அதாவது அணு உலைகள் மேல ரஷ்யா தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள், ரஷ்யா ஒரு மிகப்பெரும் மோசமான நாடு அப்படின்னு காட்டுறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்க, இல்ல உண்மையாலுமே ஜலன்ஸ்கி அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாரா? ஏன்னா அவங்க அப்பாவை ரொம்ப நேரமா காணும், இப்ப வரைக்கும் காணும் தேடிட்டு இருக்கிறாங்க ஊர்ல இருக்கிறவங்களாம். நம்ம அந்த கதை பேசியிருப்போம் இல்லையா, ஒரு கதை ஜலன்ஸ்கி அவர்களோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கறத பேசியிருப்போம். அந்த டைம்ல பாக்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பா இப்ப வரையும் காணும், பிரச்சனைய ஆரம்பிச்சிருந்து அவரு லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியிருப்போம். ஏகாந்த அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா. எல்லாச்சும் பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. இல்லைன்னா மேற்குலக நாடுகள் பத்திரிக்கை இல்ல உக்ரைனோட பத்திரிக்கைலாம் திருச்சு சொன்ன மாதிரி திருச்சிருச்சா அப்படிங்கிற போல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேலை அப்படி நடக்குன்ற பட்சத்துல இந்த பிரச்சனை மிகப்பெரும் அளவில் உருவெடுக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை, அடுத்த பதிவு உங்களுக்கு சந்திக்கிறது. ஸ்டே சேஃப், பை பை.